நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பேரன்பு கல்லூரி பெரியோரி, இந்த இந்து கல்லூரியின் தலைவர், செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களே, பார்வையாளர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு பண்பான வணக்கங்கள். விளையாட்டு என்பதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல கருத்தை போகிற போக்கில் விளையாட்டாக தெரிவித்து போனார் தலைவர் ராமசாமி அவர்கள். வேறு யாருக்கும் நாம் ஏதாவது சொல்ல வேண்டுமோ இல்லையோ, நிச்சயம் அவருக்கு ஒரு செய்தியை நாம் சொல்லியாக வேண்டும். அதாவது ஒரு முறை என்னுடைய நீதிமன்றத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த என்னுடைய நீதிமன்றத்தில் ஒரு நாள் வழக்குகள் பட்டியல், அனுமதிக்காக வரக்கூடிய வழக்குகள் பட்டியல், அனுமதிக்காக வரக்கூடிய வழக்குகள் என்றால் முதன் முதலாக தாக்கல் செய்து தடையாணை பெற வேண்டும் என்று அவசரமாக கொண்டு வரப்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு என்று நான் எப்பொழுதுமே முதல் நாள் இரவே எல்லா வழக்குகளையும் படித்துவிட்டு தயாராக நீதிமன்றத்திற்கு போவேன். அதனால் வீட்டிலே படித்துவிட்டு எந்தெந்த வழக்குகள் அனுமதிக்கத்தக்க வழக்குகள், எந்தெந்த வழக்குகள் தடையாணை பெறத்தக்க வழக்குகள் என்பதை பென்சிலிலே குறித்து கொண்டு போய்விடுவேன். ஆனால் அந்த வழக்கை கூப்பிட்ட உடனேயே அது அனுமதிக்கத்தக்க வழக்கு, தடையாணை தரத்தக்க வழக்கு என்றால் வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எடுத்த உடனேயே இது அனுமதிக்கப்பட்டது, தடையாணை தரப்பட்டது என்று சொல்லிவிடுவேன். அது மாதிரி ஒரு நாள் நான் தயாராக போகிறேன். ஒரு நல்ல வழக்கு, ஒரு வருமான வரித்துறையின் மேலே போடப்பட்ட ஒரு வழக்கு. ஒரு 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 கட்டிட நிறுவனம் வருமான வரித்துறையின் மேலே ஒரு வழக்கை போட்டிருந்தார்கள். அநியாயமாக அந்த நிறுவனத்தின் மேலே வருமான வரித்துறை மிகப்பெரிய தொகையை கோரியிருந்தார்கள். இது அனுமதிக்கத்தக்க வழக்கு, தடையாணை தரத்தக்க வழக்கு என்று குறித்து கொண்டு நான் போயிருந்தேன். அன்றைக்கு என்று பார்த்து வழக்கறிஞர்கள் போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டமாக இருந்தாலும் தடையாணை தரத்தக்க வழக்காக இருந்தால் யாரும் என் முன்னால் ஆஜராகாத போதும் கூட நான் அந்த தடையாணையை கொடுப்பேன். ஆனால் அன்றைக்கு என்று, அதாவது விதி எந்த ரூபத்திலே விளையாடும் என்று உங்களுக்கு தெரியாது, அந்த வழக்கை தொடுத்திருந்த நிறுவனத்தினுடைய மேலாண்மை அதிகாரி நம்ம தலவாய் ராமசாமியை போல ஒருவர். எப்படி ஒருவர் என்றால், என்னை இதே மாதிரி ஒரு கம்பர் விழாவிலே அழைத்துக் கொண்டு என் அருகிலே உட்கார வைத்துக் கொண்டிருந்தார். அவர் என்ன நினைத்து விட்டார், நம்முடைய தலவாய் அவர்களைப் போலவே நாம் நீதியரசருடைய கம்பர் விழா பேச்சுக்களை எல்லாம் கேட்டு ரசித்திருக்கிறோம். கம்பர் விழா மேடையிலே நாம் நீதியரசரோடு ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அதனால நமக்கு வழக்கும் சொன்னதை போலவே அவருக்கும் நல்ல வழக்கு. என்னோடு மேடையிலே இருக்கிற யாருக்கும் மோசமான வழக்கே வராது. எனக்கு மேடைக்கு எதிரிலே இருப்பவர்கள் வழக்கு வேண்டுமானால் மோசமான வழக்காக ராமசாமி இருக்கு, அவருக்கும் நல்ல வழக்கு. அவர் என்ன நினைத்தார், நமக்கு நல்ல வழக்கு, நீதிபதி நல்ல நீதிபதி, கம்பர் விழாவிலே நம்மோடு மேடையிலே உட்கார்ந்திருந்தவர் என்று எதிரே வந்தார். நான் தடையாணை கொடுக்க போனவர் அவரை பார்த்தேன். பார்த்துவிட்டு, நீங்கள் இந்த வழக்கிலே மனுதாரர்களா என்று கேட்டேன். ஆமாம் என்று சொன்னார். வழக்கு வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது என்று. அவர் அடுத்த முறையும் கம்பர் விழாவுக்கு என்னை அழைக்க வந்தார். வந்துவிட்டு சொன்னார், ஐயா நான் என்ன தவறு செய்தேன், நீங்கள் எதற்காக என் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றிவிட்டீர்கள், என்னுடைய வழக்கு நல்ல வழக்கு இல்லை என்றால் நீங்கள் தடையாணை மறுத்திருக்கலாம், நல்ல வழக்கு என்றால் தடையாணை கொடுத்திருக்கலாம், நான் எதற்கும் தயாராகத்தான் வந்தேன், ஏன் என்னை பார்த்தவுடனேயே வேறு நீதிமன்றத்திற்கு போட்டுவிட்டீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்றால், நான் சொன்னேன், நீங்கள் செய்த ஒரே தவறு, முகத்தை காட்டினீர் மோசம் போனீர். நான் சொன்ன, நீங்கள் தப்பி தவறி, நான் உங்களுக்கு அது, நான் உங்களுடைய வழக்கு நீங்கள் எனக்கு தெரிந்தவர் என்பதற்காக நான் தடையாணை தர மறுத்தால் நான்
நீதிக்கு புறம்பாக நடந்து கொண்டவன் ஆகிவிடுவேன். இது தடையானை தரத்தக்க வழக்கு என்பதனாலே தடையானை கொடுத்தாலும் நீங்கள் வெளியிலே போகிற போது உங்கள் வழக்கறிஞரிடம் ஐயாவோடு நான் கப்பலுள்ளா மேடையிலே பேசி இருக்கிறேன் என்று விளையாட்டாக இப்படி இந்த விளையாட்டு அரங்கத்தை தொடங்கி நிற்பது போல சொல்லி இருக்கிறீர்கள். அவர் அந்த அந்த வழக்கறிஞர் நினைப்பா அந்த வழக்கிலே இருந்த மெரிட்டின் காரணமாக இது தடையாணை தரப்பட்டதல்ல, கம்பன் விழா கனெக்ஷன் காரணமாக தடையாணை நினைப்பார்களா? அது மாதிரி என் கூட நல்ல வழக்குகளை நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறவர்கள் என்னை விழாக்களுக்கு அழைக்காமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நன்றி. இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு மெசேஜ் தலைவா ராமசாமி அவர்களுக்கு வேற யாருமே சொல்ல முடியாது. பாவம், நான் என்ன செய்வது? சில சமயம் வந்து அப்படித்தான் வந்து விதி ஒன்றது விடர் பிரித்து உங்கள் என்றது. மீனாட்சி அவர்கள் பேசுகிற போது அவர்கள் நன்றாக சொன்னார்கள், அதாவது வேற்று மொழி எங்களுக்கு தெரியாது, அதனால் ஆறு பணியிடங்கள் நிரப்ப வேண்டுமானால் இரண்டு பணியிடங்கள் கூட நிரப்ப முடியவில்லை, காரணம் நாங்கள் ஒரே மொழியை பேசுகிறோம், வேற்று மொழி தெரியாது என்றார். இந்த தமிழ் மொழியிலேயே இதற்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அதாவது நான் நினைக்கிறேன் நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் நம்முடைய மொழியாலேயோ என்று நினைக்கிறேன். மொழியில ஒரு சூத்திரம் உண்டு, என்ன சூத்திரம்? எல்லா சொல்லும் பொருள் பொறித்தல்லவே. சரி, திருவள்ளுவரை போய் பொருள் என்றால் என்ன என்றால், பொருளற்றவரை பொருளாக செய்வது பொருள் அல்லது இல்லை பொருள். அதனால எல்லா அரசு அலுவலகத்திலேயும் எல்லா சொல்லும் பொருள் பொறித்தல்லவே, எல்லா செயலும் பொருள் குறித்தளவே, எல்லா கோப்பும் பொருள் குறித்தளவே. இப்போ நீங்க அதனால என்ன கேட்கிறார் என்றால், வேற்று மொழியிலே பேசாதீர்கள், தாய்மொழியிலே பேசுங்கள். நம்மளுக்கு இப்படி வந்து சிக்கல் தான் அது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு செய்தியை அவருக்கு சொல்ல வேண்டும், அந்த வேற்று மொழி பேசுகிற நிறுவனங்கள் எங்கே போய் சேருகின்றன, அந்த வேற்று மொழியை பேசாமல் நேர்மை நியாயம் சத்தியம் இது அறம் தவறாமல் அறம் சார்ந்து நிற்கிற நிறுவனங்கள் எப்படி போகின்றன என்று பார்த்தால், நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே அதற்கான விடை அடங்கி இருக்கிறது. மீனாட்சி அவர்கள் சொன்னார்கள், எங்களாலே ஆறு பணியிடங்களை அரசு நிதி உதவி பெறக்கூடிய பணியிடங்களாக நிரப்ப முடியவில்லை, ஆனால் எங்களுடைய பழைய மாணவர்கள் எங்களுக்கு வந்து வகுப்பெடுக்கிறார் என்று சொன்னீர்களே, நீங்கள் விதை விதைத்தது நல்ல விதை, அது வளமாக வளர்ந்ததும் வேறு எந்த நிறுவனத்திலேயும் பொருளை கொடுத்து பதவியை பெறுகிற எந்த நிறுவனத்திலேயும் நீங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியாது, இது மாதிரி நிறுவனத்திலே மட்டும்தான் நீங்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும். அதனால்தான் அந்த நல்ல குழந்தைகளுக்கு அந்த நிறுவனத்தின் மேலே பற்று நிற்கிறது. உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை, நான் திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலை பள்ளியிலே படித்தேன். அது என்ன கனெக்ஷன் பாருங்க, இந்து கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேனே, திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலை பள்ளியிலே சென்னையிலே படித்தேன். எங்களுடைய பள்ளிக்கு என்ன பெருமை என்றால், வெள்ளி நாவு படைத்த ஆசிரியர் சில்வர்டன் பேச்சாளர், வெள்ளி நாவு படைத்த பேச்சாளர் பி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் அந்த பள்ளியினுடைய முதல்வராக தலைமை ஆசிரியராக இருந்தார். அவர் எவ்வளவோ பெரிய கல்லூரிகளுக்கு வேலைக்கு போயிருக்கலாம். ஒரு காலத்திலே கல்வி என்பதை பொருளுக்கு விற்கக்கூடிய ஒரு சந்தை சரக்காக நினைக்காத ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு இந்த நாடு. அந்த வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் கும்பகோணத்தில் கல்லூரியிலே படிக்கிறார். அன்றைக்கெல்லாம் கோட் அணிந்து கொண்டுதான் கல்லூரிக்கு போக வேண்டும், கல்லூரி மாணாக்கர்கள் கோட்டு போட்டுக் கொண்டு போக வேண்டும். ஒரு நாள் கோட் அணியாமல் போய்விடுகிறார் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார். ஒரு வெள்ளைக்கார
முதல்வர் பிரின்சிபல் அவர் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரியாரை அழைத்து ஏன் கோட் அணியாமல் வந்திருக்கிறாய், கோட் அணியாமல் வந்தால் எட்டெல்லாம் அபராதம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு தெரியும், ஆனால் அபராதம் கட்டுவதற்கு எட்டனா இருந்திருந்தால் நான் இரண்டாவது கோட்டை வாங்கியிருப்பேன் என்று அவர் சொன்னார். அது பெரிய செய்தி அல்ல. உடனே அந்த வெள்ளைக்கார முதல்வர் என்ன செய்தார், தன்னுடைய சட்டை பாக்கெட்டிலே இருந்து 16 ரமாவை எடுத்து அவரிடம் கொடுத்து, எட்டனாவை நீ அபராதமாக கட்டிவிட்டு இன்னொரு எட்டனாவிற்கு இன்னொரு கோட்டை வாங்கிக்கொள் என்று அந்த வெள்ளைக்கார ஆசிரியர் அவருக்கு சொன்னார். கடைசியில் அந்த ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரியார் ஆங்கிலேயர்களை வியக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பேச்சாளராகி இரண்டாவது வட்டமேதை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு இங்கிலாந்திற்கு போன போது அப்பொழுது ஓய்வு பெற்று அங்கே இங்கிலாந்தே இருந்த அந்த பேராசிரியரை போய் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரியார் சந்திக்கிறார். உடனே அந்த பேராசிரியர் கட்டிக்கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திலே அதாவது நாடு வந்திருக்கிறது என்று வெள்ளைக்காரன் ஆனாலும் கூட ஒரு காலத்தில் எல்லா ஊர்களிலேயும் எல்லா நாடுகளிலேயும் என் கலை கல்வி என்பது கடை சரக்கு அல்ல என்று இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று பார்த்தால் அவர் மீனாட்சி சொன்னதை சொல்லத்தான், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இந்த பாட்டை ஒரு எனக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுத்தார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இப்படி சொல்லலாம், இப்ப எப்படின்னா தனம் தரும் கல்வி தரும், பணத்தை கொடுக்கக்கூடிய கல்வியை தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அப்ப காரணம் கல்வி என்பதற்கும் வேலை வாய்ப்பு என்பதற்கும் கல்வி என்பதற்கும் பணம் என்பதற்கும் ஒரு தவறான கூட்டணி உருவாகிவிட்டது. இந்த கூட்டணியை இனிமேல் கூட்டணி ஆட்சி தான். நான் கல்வியை சொல்லுகிறேன், கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் ஒரு கூட்டணி, கல்விக்கும் பணத்திற்கும் ஒரு கூட்டணி. ஒரு 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 நகைச்சுவை துணுக்கு ஒரு பத்திரிகையிலே போட்டிருந்தார்கள், சின்ன அதாவது எல்கேஜியிலே ஒரு மாணவரை சேர்க்க வேண்டுமானால் 50,000 ரூபாய். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் அந்த மாணவன் தவறு செய்து விட்டான் என்று கையை ஓங்கினான். உடனே அந்த பையன் சொன்னானா, அடிக்காதீர்கள், 50,000 ரூபாய் கொடுத்து நான் அந்த பள்ளியிலே சேர்ந்திருக்கிறேன், ஜாகிரதை என்று அந்த பையன் சொன்னான். டீச்சர் ஓங்கி ஒரு ஆராராஜாவா, நான் 1,00,000 ரூபாய் கொடுத்து என்னோட கல்வி இது மாதிரி போய்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் நான் இன்றைக்கு இப்ப நீங்க சொல்லியிருக்கே உண்மை கவலைக்குரிய ஒரு செய்தி. ஆனால் அந்த கவலைக்கு பின்னாலே ஒரு சில்வர் லைனிங் நிற்கலாம். ஒரு வெள்ளி ஒரு ரேகை எங்கே ஓடுகிறது என்று சொன்னால், படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் நல்ல பண்புகளை அதாவது அவர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செர்டன் வேல்யூஸ் மனித மேம்பாடுகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்கிற செய்தி அந்த மாணாக்கர்களுக்கு போய் சேர்கிற போது அங்கே படிக்கிற மாணாக்கர்கள் அதே விதையிலே வளர்ந்து விருட்சமாகி அந்த மதிப்பீடுகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு போய் வாழ்க்கையிலே செலுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டை பற்றி சொன்னார்கள் அவர் செல்லையா அவர்கள் வந்து தமிழ் இலக்கியத்தில் 90 வகையான விளையாட்டுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன உடனே, அதாவது இந்த பழமொழிகள் சில சமயம் தவறான பழமொழி. திருநெல்வேலி தமிழுக்கும் சைவத்திற்கும் புகழ் பெற்றது, அனாவசியமாக அது அல்வாவுக்கு புகழ் பெற்ற பிறகு திருநெல்வேலிங்க அல்வாவா என்று கேட்டுத் தொடங்கிவிட்டோம். நியாயமா கேட்ட திருநெல்வேலியிலேயே சைவத்தை பேசி பேசுகிறீர்களா, திருநெல்வேலியிலேயே தமிழை பேசுகிறீர்களா என்று கேட்பதற்கு பதிலாக அல்வாவுக்கு நாம் அன்பு கொடுத்து விட்டோம். காரணம் நாவு என்பது பேச்சுக்கும் சரி உணவுக்கும் சரி ரெண்டுக்கும் பொதுவானது. அதனால்தான் அதில் வேடிக்கை இறைவனை பாருங்கள், பார்ப்பது என்கிற ஒரே செயலை செய்வதற்கு 2 கண்களை வைத்து, கேட்பது என்று ஒரே செயலை செய்வதற்கு 2 செவித்துளைகளை வைத்து, சுவாசிப்பது என்கிற ஒரே செயலை செய்வதற்கு 2 நாசித்துளைகளை வைத்து, ஒரு செயலை செய்யக்கூடிய உறுப்புகளை 2-2 வைத்த இறைவன் சாப்பிடுவது பேசுவது என்ற 2 செயல்களை செய்கிற உறுப்பாக நாக்கை ஒன்றாக படைத்தார்.
உடல் நலத்தினுடைய உடல் நலத்தை பற்றி அக்கறை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. நான் வேடிக்கையாக நினைப்பேன், விளையாட வேண்டிய வயதிலே ஒரு விளையாட தவறினான் என்று சொன்னால் ஒரு 50 வயதுக்கு மேலே மருத்துவர்களிடம் பணத்தை கொடுத்து விட்டு அவர் சொன்னதை போல விளையாட வேண்டியிருக்கிறது. நீங்கள் மாலையிலே வாக்கிங் போகிறேன் என்று சொன்னாரே, போக வேண்டிய காலத்திலே வாக்கிங் போய் விளையாட வேண்டிய காலத்திலே விளையாடக்கூடிய விளையாட்டை விளையாடி இருந்தால் மருத்துவருக்கு பணம் கொடுத்து நான் வாக்கிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டயபெட்டிஸ் சென்டர்ல ஒரு அற்புதமான விளம்பரத்தை போட்டார்கள், அது உடற்பயிற்சி கூடத்திற்கு போங்கள் என்று போட்டுவிட்டு ரொம்ப நவீன உடற்பயிற்சி கூடம். அதுல எல்லாரும் எப்படி போகிறார்கள் என்றால் மாடிப்படியை விட்டுவிட்டு லிப்ட்ல ஏறி போய்விடுகிறார். எது போவதற்கு உடற்பயிற்சி கூடம். அப்ப அந்த உடல் நலம் என்பதை நாம் என்ன இன்றைக்கு எல்லாம் பணம் என்கிற ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஈடுபட தொடங்கிய பிறகு உடற்பயிற்சிக்கான அந்த உடல் நலத்திற்கான முக்கியத்துவம் நமக்கு குறைந்து கொண்டே போய்விட்டது. சுவாமி சுகபோதானந்த அவர்கள் அற்புதமாக ஒரு கருத்தை சொன்னார்கள், டுடே எ மேன் சாக்ரிஃபைசஸ் ஹிஸ் ஹெல்த் அப் டு தி ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ் டு ஏர்ன் எ லாட் ஆஃப் வெல்த். இன்றைய மனிதன் 40 வயது வரை தன்னுடைய ஆரோக்கியத்தை பலி கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தனாக முயற்சிக்கிறார். After the age of 40 years, he spends all the wealth that he has earned for regaining the health that he has lost. எதுக்கு அனாவசியமா? அதாவது 40 வயது, இன்றைய மனிதன் 40 வயது வரை உடல் ஆரோக்கியத்தினுடைய அர்ப்பணி உடல் ஆரோக்கியத்தை பலி கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தனாகிறார். 40 வயதுக்கு மேல் அந்த செல்வம் அனைத்தையும் கரைத்து உடல் ஆரோக்கியத்தை திரும்ப பெற முயற்சிக்கிறார், ஆனால் நடப்பதில்லை என்று சொன்னார். இப்ப அந்த கூர்மை நமக்கு வர வேண்டுமா இல்லையா? விவேகானந்தர் பற்றி யார் சொன்னார்? இவர் நம்ம சிதம்பரம் சொன்னார், எங்க ஊரை பத்தி ரொம்ப அழகாக சொன்னார். ராஜகோபாலசாமி பற்றி, ராஜகோபாலசாமி என்னுடைய விக்கிரகத்தினுடைய அழகு இந்த உலகத்திலே மூன்று விக்கிரகங்களுடைய அழகு இந்த உலகத்தில், அதெல்லாம் தானே சிலைகளை இந்த நாட்டிலே இருந்து திருடி கொண்டு போவதற்கு காரணம் என்ன? ராஜகோபாலசாமி நீங்க விக்கிரகத்தை பார்த்தீர்கள் சொன்னால் பின்னாலே பசு இருக்கும், கையிலே அந்த சாட்டை எடுத்த அந்த சாட்டை அப்படி வளைந்து போய் இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அதே போல வடுவூர் ராமருடைய அழகு, வடுவூர் ராமர் விக்கிரகத்தினுடைய அழகு, சிதம்பரம் நடராஜருடைய அழகு, இந்த சிலைகளை இருந்த அழகெல்லாம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே வராது. நான் இந்த சிதம்பரம் நாட்டியாஞ்சலியை பேசுகிற போது சொன்னேன், ஆட்டம் என்பது சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அணுக்கூறுகளுக்குள்ளே நடப்பது ஒரு நாட்டியம், அது சிதம்பர நடராஜ நாட்டியத்தை போல் இருக்கிறது என்று 1972 பிரான்ஸ் காப்ரா என்ற சுவிட்சர்லாந்திலே பிறந்த அறிஞர் எழுதினார். அணுக்கூறுகளில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இவையெல்லாம் ஆடுகிற ஆட்டம் நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை போல் இருக்கிறது என்று சுவிட்சர்லாந்திலே பிறந்து அமெரிக்காவிலே வாழ்கிற ஒரு பிசிசிஸ்ட் எழுதினார், பிரான்ஸ் காப்ரா என்று. அவருடைய புத்தகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், டாவ் ஆஃப் பிசிக்ஸ் என்று ஒரு அற்புதமான புத்தகம். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் நாம் அதை மறந்து விட்டோம். விவேகானந்தர் பற்றி சொன்னார், விவேகானந்தர் சொன்னார் இந்த இந்தியாவில என்ன தேவை என்றைக்கு என்றால் கண்ணன் கூறிய பகவத்கீதையை படிப்பதை காட்டிலும் கால்பந்தாடுவதன் மூலம் கடவுளர்களை செல்ல முடியும் என்றார் சுவாமி விவேகானந்தர். Go and play football. You can go near Lord Krishna by playing football than by reciting the Bhagavad Gita என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். காரணம் ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், I want men with muscles of iron and nerves of steel. இரும்பை போன்ற நரம்புகளும் போன்ற தசைகளும் கொண்ட மனிதர்கள் எங்கே உடலை உறுதியாக கொண்ட பழகிக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் எனக்கு தேவை. அதனால்தான் ஒருவேளை பசிக்கு உணவில்லாதவர்களிடம் போய் மதத்தை பற்றி பேசாதே, அவனுக்கு உணவை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, அதன் பிறகு நீ என்ன வேண்டுமானாலும் அவனுடன் பேசு என்று விவேகானந்தர் சொன்னார். திருமூலர் கூட அதனால்தான்
மிகப்பெரிய தத்துவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புகளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து கும்புகின்றேனே என்றார். அப்படி வேண்டுமானால் நமக்கு விளையாட வேண்டும். இந்த விளையாட்டினாலே வரக்கூடிய இவைக்கெல்லாம் முன்னெல்லாம் ஒருவருடைய உடல் நலம் எப்படி என்று உடல் நலத்திற்கு என்ன அளவுகள் வைத்தார்கள் என்றால் இன்டெலிஜென்ஸ் கோஷன் ஐக்யூ மட்டும் வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆங்கிலேய நாடுகளிலே என்ன செய்கிறார்கள் என்றால் ஐக்யூவை தாண்டி ஈக்யூ இமோஷனல் கோஷன் என்று எடுத்துக்கொண்டு போறார்கள். அதையும் தாண்டி இப்பொழுது ஈக்யூவை தாண்டி ஸ்பிரிச்சுவல் கோஷன் அவர்களுடைய ஆன்மீக அளவுகோல் இருக்கிறது என்று பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு அப்படி வேண்டுமானால் ஒரு ஒரு இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டியாக ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மனிதனாக ஒருவன் உருவாக வேண்டுமானால் உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றும் ஒன்றிணைய வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று குறைந்திருந்தாலும் கூட அது கவைக்கு உதவாது என்கிற கருத்து இன்றைக்கு வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி அவர் சொன்னார், ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விடுகிறேன். பந்து ஆடுதல் அவர் மட்டையை பற்றி சொன்னாரே, கிரிக்கெட் மட்டை மட்டும் நான் வேடிக்கையாக நினைத்து பார்ப்பேன். நாங்கள் எல்லாம் நீதிபதிகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு போய் சேர்ந்த உடனே வலை பின்னப்பட்ட ஒரு இந்த கூடை பந்து கூட இல்ல, அதாவது அந்த ஷட்டில் காக் என்று சொல்லுகிறோமே, அது விளையாடக்கூடிய ஒரு மட்டையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மூன்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். நான் எனக்கு ஆச்சரியம், அந்த எங்களுக்கு பங்களாவை ஒதுக்கி கொடுத்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளை நான் கேட்டேன், நான் ஷட்டில் காக் விளையாடுவது கிடையாது, நீ எதுக்காக இந்த பேட்டை கொடுத்தீங்கன்னு. சார், இது ஷட்டில் காக் விளையாடுற பேட் இல்ல, கொசு சொல்ல இப்ப என்ன விளையாடணும், விளையாடுறோம் ஷட்டில் காக் விளையாடுகிற பேட்டை வைத்துக் கொண்டு கொசுக்களை அடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நம்ம உடல் ஆரோக்கியம் போய் கொண்டிருக்கிறது. இந்த பந்து விளையாட்டு என்பது நீங்கள் சீவரி சிந்தாமணியில் ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டினுடைய மொத்த பாடலுக்கு எனக்கு மறந்து போய்விட்டது. முதல் வரி மட்டும் முதல் வரி மட்டும் எனக்கு ஞாபகம் நினைவிலே இருக்கிறது. அதாவது நீங்கள் பந்தை தலையிலே அடித்தால் எப்படி சத்தம் வரும், டக்கு 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 சத்தம் வரும் இல்ல, அதே மாதிரி சந்தத்திலே பாட்டு மாலையுட்க அறந்த பந்து வந்து கைத்த ரத்தவா அப்படின்னு அந்த பாட்டு. இப்போ திடீர் நீங்க வந்த பிறகு ஞாபகம் வந்து ஒரு வரிக்கு மேலே நினைவிலே வரமாட்டேங்கிறது. மாலை உட்க அறந்த பந்து வந்து கைத்த ரத்தவாம் டக்கு 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 பந்து அடித்து பந்து விளையாடுதல் என்பது சீவக சிந்தாமணிக்கு குறிப்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. நான் அவர் 90 விளையாட்டு சொன்னார், நான் என்னை எல்லாரும் அனாவசியமாக இந்த தமிழ் அறிஞர் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு வரி கூட சொல்லவில்லை என்றால் நான் இவ்வளவுதான் இருந்தேன். அப்படி இது எதற்காக சொல்லினேன் என்றால் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும், அதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம், நான் உள் விளையாட்டு அரங்கம் வெளி விளையாட்டு அரங்கம் எங்கேயும் போய் நான் விளையாடியதே கிடையாது. ரொம்ப சாதாரண குடும்பத்திலே ஒரு 30 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்லேயே வளர்ந்துருக்கோம். அங்கெல்லாம் விளையாடலாம்னா கூட நீங்க வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் தான் விளையாடலாம் தவிர வேற எதுவும் விளையாட முடியாது. முதல் முறையாக நான் இந்த கூடை பந்துல, அதுல நான் அடிச்ச கூடை பந்து என்னவோ தெரியல, அது காத்து அடித்தது காரணமாக கூடை கூட விழுந்து விழுந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இன்னொன்று சொல்ல வேண்டும், உங்களுக்கு மாற்று மொழி தெரியாது என்கிற ஒரே காரணத்தினால்தான் உங்கள் கல்லூரிக்கு நான் அடைத்த போதெல்லாம் வருகிறேன். மாற்று மொழியை தெரிந்து கொள்ளாதீர்கள், என்னை மீண்டும் மீண்டும் மறவடைந்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.